லாஸ்ட்டாக அண்ணா யூனிவர்சிட்டி பாட் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம், மெட்டீரியல் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு. அதில் வந்து பெரியார் யூனிவர்சிட்டி மெட்டீரியல் எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க, அதுக்கான வீடியோ தான் இது. மீதி எந்த யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, இது வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கான மெட்டீரியல் தான். உங்கள் சிலபஸ் ரெகுலர் சிலபஸுக்கு மேட்ச் ஆச்சுன்னா டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பெரியார் யூனிவர்சிட்டி இது ஓப்பன் சோர்ஸாக இருக்குது, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் நான் செமஸ்டர் பிடிஎஃப் இது ஸ்டடி மெட்டீரியல். அதை விட்டுட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இது இருக்குது, அது வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் போட்டு தான் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா அந்த பிடிஎஃப் வராது. புக் மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஆனால் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் என்டர் பண்ணணும். அழகப்பா யூனிவர்சிட்டி இது எந்த யூஸ் எதுவுமே நீங்கள் ரிஜிஸ்டர் நம்பரில் தான் தர தேவையில்லை. ஃப்ரீ சோர்ஸ் அழகப்பா யூனிவர்சிட்டி, அப்புறம் பெரியார் யூனிவர்சிட்டி, அதை விட்டு மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி, மூணு யூனிவர்சிட்டி இதுவும் ஓப்பன் சோர்ஸாக இருக்குது. நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட் எதுவோ அதுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் டச் பண்ணிட்டு செமஸ்டர் வைஸ் வரும், இல்லை நான் செமஸ்டர்னு இருக்கும், பிடிஎஃப் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சிலபஸ் மேட்ச் ஆச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க.